வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கோவிட் 19 தொற்று குறைந்து கடலூர், திருச்சி, விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் பேருந்து சேவை திங்கட்கிழமை முதல் தொடங்குகிறது. சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் கடற்கரைகள் அருங்காட்சியகங்கள் திறக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் டெல்டா பிளஸ் வைரஸ் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்காக சென்னையில் ₹2.50 கோடியில் பிரத்யேக பகுப்பாய்வு மையம் அமைக்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ம. சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறுகிறது. பாஜக சார்பில் ஏ. நமச்சிவாயம், ஜே. சரவணகுமார், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லட்சுமி நாராயணன், சி. தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். திருச்சி மால்தீவு இடையே முதன்முறையாக விமான சேவை பயன்பாட்டுக்கு வந்தது. விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் அடித்து திருச்சி விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஓரிரு வாரத்தில் கட்டுக்குள் வரும் என மருத்துவ நிபுணர் குழு நம்பிக்கை தெரிவித்தது. நாடோடி பட துணை நடிகை அளித்த பாலியல் புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் 5,755 கோவிட் பாதிப்பு நேற்று குறைந்தது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.